அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் 2023 வெளியிடப்பட்டுள்ளது. அந்த ஆனுவல் பிளானர் பார்த்திங்கன்னா தேர்வர்கள் மத்தியில் ஒரு மிகுந்த ஏமாற்றத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஒரு புதிதாக வைக்கப்படக்கூடிய தேர்வுகளின் எண்ணிக்கையுமே நம்மளுக்கு வந்து குறைந்திருக்கு. வேக்கண்ட்டுமே ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. என்ன படித்தவர்கள் எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகின்றது. அதற்கேற்ப அதிகமாக இல்லைனாலும் கூட ஒரு ஆவரேஜாக கண்டிப்பாக வேக்கண்ட் இருந்தால் தான் ஒரு நிறைய பேருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2023 ஆனுவல் பிளானர் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிச்சயமாக வந்து அதில் விரைந்து நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைப்போம். மேக்ஸிமம் எவ்வளோ வேக்கண்ட்டை வந்து ஃபில் பண்ண முடியுமோ கண்டிப்பாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்தாக இருக்குது. அதே போல் எல்லோரும் எதிர்பார்க்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2A அடுத்த ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா தேர்வு இல்லை. இப்போ இந்த ஆண்டுக்கான ப்ராசஸ் இப்போ தான் ப்ரிலிம்ஸ் வந்து முடிஞ்சு அடுத்த ஆண்டு நம்மளுக்கு வந்து மெயின்ஸ் நடந்து அடுத்தடுத்த கட்டங்கள் இருக்கிறதால அடுத்த ஆண்டுகளில் வந்து நம்மளுக்கு அந்த குரூப் 2 குரூப் 2A சர்வீஸ் அந்த எக்ஸாமே அவங்க கொடுக்கல. ஷெடியூலில் வந்து 2023 நமக்கு கொடுக்கல. ஆனால் 2022 பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா 2022 வந்தது தான் கிட்டத்தட்ட. குரூப் 2 பார்த்திங்கன்னா 5529 வேக்கண்ட் அப்போ சொல்லியிருந்தாங்க. இப்போ நிறைய இதுக்கு மொத்தம் வந்து பார்த்தோன்னா குரூப் 4 5255, ஒரு 32 வகையான தேர்வுகள் வந்து சென்ற முறை நம்மளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் 2022 வெளியிட்டாங்க. இப்போ 23 டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் பார்த்தீங்கன்னா குரூப் 3A சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு ஏற்கனவே 2022 வந்தது. என்னென்ன எக்ஸாம் கொடுத்துருந்தாங்களோ அதெல்லாம் இப்போ 2023 எந்த டேட்டில் எக்ஸாம் நடக்குங்கிறத நம்ம குறிப்பிட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஆண்டு புதிதாக பார்த்தீங்கன்னா கம்பைன்டு இன்ஜினியரிங் அண்ட் சப்ஆர்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதை வந்து 828 வேக்கண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன். அதே போல் ரோடு இன்ஸ்பெக்டர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் அது 762 வேக்கண்டு. அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் கிரேட் 3 அது கொடுத்துருக்குந்தாங்க. அதே போல் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஜியாலஜிஸ்ட் அது கொடுத்துருந்தாங்க. டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அது ஒரு 12 வேக்கண்ட்டுக்கு. அசிஸ்டன்ட் ரிசர்ச் ஆஃபீஸர் கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அது புதிதாக இப்போ இந்த ஆண்டு நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தது இப்போ போஸ்ட்போன் ஆகி இப்போ நடந்தது. இப்போ கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பரில் வந்து நம்மளுக்கு டிசம்பரில் எக்ஸாம்ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 101 வேக்கண்ட் அதுக்கு. குரூப் 4 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நவம்பர் மாதம் தேர்வுக்கான அறிவிப்பு வரும். பிப்ரவரியில் தான் எக்ஸாமே. அப்போ அடுத்த ஆண்டு வந்து நம்மளுக்கு எல்லாருமே குரூப் 4 சரி குரூப் 2 குரூப் 2A ரெண்டு தான் காமன் நிறைய பேர் எழுத முடியும். மற்றதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க நிறைய பேர் வந்து கலந்துப்பாங்க. ஒரு சில பதவிகளை எல்லாருமே கலந்துக்கலாம். அப்போ இரண்டு தேர்வுகளுமே இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்கும். டோட்டலாக நம்மளுக்கு வந்து 11 எக்ஸாம் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது வந்து இவ்வளவு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இதில் வந்து ஏதாவது ஒரு ஆட் பண்ணால் ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா ப்ராசஸ் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. குயிக்காக தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு. இருந்தாலும் எல்லோருடைய கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ அடுத்த ஆண்டு நம்ம கணக்கு எடுத்துட்டோம்னா 2023 அதிகமாக எதிர்பார்க்கறது குரூப் 4 இல்லை குரூப் 2 அண்ட் குரூப் 2A ரெண்டுக்குமே இன்ஃபர்மேஷனே இல்லை. குரூப் 4 மட்டும் நோட்டிஃபிகேஷன் மட்டும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகள் மட்டும் இல்லை அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே கோரிக்கை கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப குறைவான வேக்கண்ட் இருக்குது. இப்போ இன்னும் நம்ம வேக்கண்டை வந்து அதிகப்படுத்தணுமே ஒழிய தேர்வுகளில் வந்து ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அது வந்து வேக்கண்ட் இவ்வளோ தான் இருக்குங்கிற மாதிரி அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நிச்சயமாக இதுக்கு இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது பார்த்திங்கன்னா வாய்ப்பு வரும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நம்ம நினைக்கும் போதெல்லாம் எக்ஸாம் வந்து வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இப்போவே நம்ம இதுவே ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கலாம். அதனால் தொடர்ந்து பயிற்சி எடுங்க, தொடர்ந்து படிங்க. கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய தேர்வில் நீங்கள் எல்லாருமே வெற்றி பெற்று ஜாப் கண்டிப்பாக போயிடுவீங்க. அனைவருக்கும் நன்றி.